இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலில் நிறைய பேத்துக்கு சிம்மு வாங்கினப்ப எந்த அளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கோ அதே அளவு வந்து அதை தொடர்ந்து வருதா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நாள் ஆக ஆக இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாக தான் செய்யுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணாமல் இன்டர்நெட் ஸ்பீடை சிம்பிளாக நம்ம எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேரோட வீடியோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அந்த ஆப்லேருந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள், அதனால உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம ஃபோனில் ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதுபோக அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் வந்து கொஞ்சம் நல்ல ஆப்பாகவே இருந்தாலுமே அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுவுமே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு வந்து வழக்கம் போல் மாறிடும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஃபோனில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படி நம்ம என்னெல்லாம் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாகிற பட்சத்தில் நீங்கள் ஏர்ஃப்ளைன் மோடில் போட்டு ஆன் பண்ணுவீங்க, இல்லைனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும், அதனால உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிபிளான மெத்தட் தான், இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்மளோட மொபைல் ஆப்ஸ்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் எந்த ஆப்புக்கெல்லாம் அதிக அளவில் இன்டர்நெட் தேவைப்படுது அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணோம். அதில் நீங்கள் ரன்னிங்கில் வந்து ஆப்பெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை ரன்னிங் ஆப்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நெட்டு வந்து ஈக்குவலாக எல்லா ஆப்புக்குமே போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு நெட்டு வழக்கம் போல் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த டெக்னிக், இந்த டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு 100% வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெட்டு வந்து உங்களுக்கு ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்காவது வந்து ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து ரிங்கெல்லாம் அடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவர் பாதியாக கிடச்சிட்டு இருந்தனா கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் சுற்றி இருக்கிற ஃப்ரீக்குவன்சி டவர் ஃப்ரீக்குவன்சி எல்லாமே வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து இழுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த நெட்ஒர்க்கை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோடிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அமையும். இது வந்து நானே பர்சனலாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் வந்து இப்படி பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உங்களோட மொபைலில் டிஸ்பிளேயில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக எல்லாருமே வந்து ஒரு சில விட்ஜெட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு இப்போ வெதர் காமிக்கிற மாதிரி நிறைய விட்ஜெட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெதர் காமிக்கிறதுல நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி பாருங்கள். நெட்டை ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த வெதரில் ஏதாவது மாற்றம் இருக்கும், உங்களோட இந்த பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து டவர் ஃப்ரீக்குவன்சி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் காட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் காட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு நெட்டு தேவைப்படும். இந்த மாதிரி விட்ஜெட்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது மூலமாக உங்களோட நெட்டு வந்து கிடைக்கிற நெட்டு அப்படியே உங்களோட மொபைலுக்கோ இல்லை டவுன்லோட்ஸ்க்கோ மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமா கண்டிப்பாக உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து அதிகமாகலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.